வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் சிம்பு நடிக்கும் வெந்து தணிந்தது காடு செப்டம்பர் 15 முதல் திரையரங்குகளில். நல்லா படிக்கிற பசங்களுக்கு இது பண்ணுறதை விட்டு நல்லா படிக்காத பசங்களுக்கும் பண்ணால் நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த திட்டத்தில் மிகவும் கவர்ந்தது எதுமா? ரொபாட்டிக்ஸ். தமிழ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் தமிழ் ரொம்ப தமிழுக்கு முன்னுரிமை. ஆமாண்ணா, நிறைய பேர் இப்போ போதை படுத்துக்கிறது அடிமையாக இருக்கிறதுனால அதுலேருந்து மீண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த திட்டத்தினால. இப்போ ஹெல்ப் பண்ணுறவங்க ஃபியூச்சரோடைய இந்தியா வந்து டாப் லெவலில் ஏறும். உங்களுக்கு என்ன ஆகணும்? எனக்கு வந்து ஐபிஎஸ் ஆகும். பசங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல திட்டம் தான் சார் இது. அதோட படிப்போட இது எக்ஸ்ட்ரா கரிக்குலராக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நாங்களாம் மெடிக்கல் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், எங்களுக்குலாம் மெடிக்கல் சைடில் என்ன ஸ்கோப்ஸ் கிடச்சிச்சின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் இதுக்கு மேலே டாக்டர் அது மாதிரிலாம் நீட்டெல்லாம் கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். அது மாதிரி இப்போ சத்துணவு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அதை வந்து நிறைய பசங்க கொஞ்சம் சாப்பாடு இல்லாமல் தான் வராங்க, அதை கொஞ்சம் காலையில் நேரமும் கொடுத்து இது பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திட்டம் சலுகை என்ன? சத்துணவு. இன்னும் நிறைய டெக்னாலஜி நிறைய நம்ம ஸ்கூலுக்கு வந்தால் லேபு நிறைய இருக்குது எங்கள் ஸ்கூலில், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜியாக நிறைய வந்தால் நல்லாயிருக்கும். இந்த உயர்கல்விக்கான ஊக்கத்தொகை வந்து பசங்களுக்கும் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நான் முதல்வன் ஸ்கீம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. ஓகே. அந்த ஸ்கீமில் என்னென்னா கிட்டத்தட்ட 1,000,000 பசங்களை ஆன்வல் ஒரு வருஷத்தில் வந்து உருவாக்கணும், எப்படின்னா ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல படிப்பை தவிர்த்து அதில் ட்ரெயின் பண்ணணும், நல்ல மாணவர்களை உருவாக்கணும், ஊக்கத்தொகை கல்வித்தொகை எல்லாமே இருக்கணும்னு அந்த ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பசங்களுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களாம், இன்னும் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா படிக்கிற பசங்களுக்கு இது பண்ணுறதை விட்டு நல்லா படிக்காத பசங்களுக்கும் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்க பசங்களை ஸ்போர்ட்ஸில் இது பண்ணலாம், நல்லா டிராயிங் மியூசிக் இது மாதிரி பண்ணுறவங்களுக்கு ட்ரை பண்ண அவங்களுக்கும் ஒரு ஃப்யூச்சர் இருக்கும். நல்லா படிக்கிற பசங்களுக்கு படிப்பில் இருக்கணும், படிப்பில் அமைச்சு விடலாம் சார். ரொம்ப பெருமையாக இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து இப்படிலாம் ஒரு திட்டம் போடுறாங்கன்ட்டு பார்க்கறதுனால ரொம்ப பெருமையாக இருக்கேன். உங்களுக்கு இந்த திட்டத்தில் மிகவும் கவர்ந்தது எதுமா? ரொபாட்டிக்ஸ். இந்த நான் முதல்வன் எந்த அளவு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? படிக்க வேண்டாம், படிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்க பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் காசு இல்லை அப்படின்றவங்களுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. இதே மாதிரி வேறு சலுகைகள் திட்டங்கள் எங்களுக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அரசு பள்ளிகளுக்கு அப்படின்னு நீங்கள் ரெக்வஸ்ட் வைக்கிறது எதுமா? மெடிக்கல் அந்த மாதிரி. இப்போ நாங்களாம் மெடிக்கல் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், எங்களுக்குலாம் மெடிக்கல் சைடில் என்ன ஸ்கோப்ஸ் கிடச்சிச்சின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் இதுக்கு மேலே டாக்டர் அது மாதிரிலாம் நீட்டெல்லாம் கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கீமை சிஎம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, இது மூலயமா கிட்டத்தட்ட 1,000,000 ஸ்டூடெண்ட்ஸை ஒரு இயரில் உருவாக்கி அவங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷனும் கொடுத்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி தமிழுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஊக்கத்தொகையெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த விஷயத்தை நீ எப்படி பார்க்குறீங்க? சந்தோஷமாக பார்க்கணும். ஏண்டா தம்பி? தமிழ் தான் ரொம்ப பிடித்திருக்கு, அதனால் தமிழ் ரொம்ப தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்குறதுனால. ஆமாண்ணா. ஆகாஷ்குமார். இந்த நான் முதல்வன் திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹெல்ப்ஃபுல்லானது தான் எல்லாருக்கும். ஓகே. ஹையர் ஸ்டடீஸ் யாரும் இருக்கிறவங்க அவங்க வேலையை அவங்க பார்த்துப்பாங்க, இல்லாதவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கிறது நல்லது தானே. ஓகேண்ணா தம்பி. இதே மாதிரி சலுகைகளில் எனக்கு இந்த திட்டம் கிடைச்சா நல்லாயிருக்கும், இந்த சலுகை கிடைச்சா நல்லாயிருக்கும் அரசாங்கக்கிட்ட இருந்தா நீ எதை சொல்லுவேன்? ஸ்டடீஸ் தான். ஓகே. ஸ்டடீஸில் என்ன மாதிரியான உனக்கு சலுகைகள் வேணும்? ஃபீஸ் இந்த மாதிரி ஃபீஸ் இப்போலாம் அதிகமாக போயிட்டு இருக்கேன், அதையெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் இந்த மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. அதனால அதே மாதிரி இப்போ ரோபோட்டிக்ஸ் படிக்கிறவங்களுக்குலாம் இந்த திட்டத்தின் கீழ் சலுகைகள் இருக்குது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் ஏகப்பட்ட சலுகைகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் 1,000,000 ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கணும், அதுதான் இந்த திட்டத்தோட நோக்கமே. இதெல்லாம் ஒரு யங் காயாக ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லாமே ஃப்யூச்சருக்கு உதவிருந்தானா, அது எல்லாருமே பாராட்டி தான் ஆகணும். இப்போ ஹெல்ப் பண்ணுறவங்க ஃப்யூச்சரோடைய இந்தியா வந்து டாப் லெவலில் ஏறும். ஓகேடா தம்பி. உங்களுக்கு என்ன ஆகணும்? எனக்கு வந்து ஐபிஎஸ் ஆகணும். நீங்கள் இளைஞர்களுக்கு உங்களை மாதிரி படிக்கிற பசங்களுக்கு என்ன சொல்லிக்க விரும்புகிறீங்க? எல்லாம் படிச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் கஷ்டப்படாமல் இருக்கலாம், பேரண்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இந்த நான் முதல்வன் திட்டத்தை நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க? பசங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல திட்டம் தான் சார் இது. அதோட படிப்போட இது எக்ஸ்ட்ரா கரிக்குலராக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க, ஆனால் படிப்பில் அந்த ஆர்வம் கொஞ்சம் குறைஞ்சிருது. ஓகே. ரெண்டும் பேலன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க லைஃப்க்கு நல்லாயிருக்கும். அது மேம் ஆசிரியராக நீங்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த சலுகைகள் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னா எதை மேம் சொல்லுவீங்க?
அவங்களுக்கு வந்துட்டு உயர்கல்விக்கு உதவித்தொகை கொடுக்குறாங்க இல்லையா, நான் முதல்வன்ல இருக்கு, அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சார். அது நிறைய பேர் வந்து படிக்கிறதுக்கு பணம் இல்லாததுனாலயே மேற்கொண்டு படிக்காம இருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு நல்ல சிறப்பான திட்டம் தான். ஆனா அதை இவங்க பயன்படுத்திக்கிறது தான் இருக்குது. பயன்படுத்துறாங்களா மேம்? பயன்படுத்துறதுக்கு தான் நாங்கள் முயற்சி பண்றோங்க. அது அவங்க கையிலயும் கொஞ்சம் முயற்சி எடுத்தா நல்லா இருக்கும். அரசு பள்ளி மாணவர்கள் மாணவிகள் இதை மாத்திட்டா நல்லா இருக்கும்னா நீங்க எதை மேம் சொல்லுவீங்க? இப்போ அவங்களுக்கு வந்துட்டு படிப்பு மட்டும் இல்லாமல் அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்களுக்கே தெரியும் எது எதுன்னு சொல்லிட்டு, அதுலேருந்து கொஞ்சம் விலகி இருந்தாங்கன்னா அவங்களோட எதிர்காலத்துக்கு நல்லது. நாங்கள் நிறைய விஷயம் சொல்கிறோம், இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணுறது அவங்க கையில் இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் விலகி இருந்தாங்கன்னா அவங்க எதிர்காலத்துக்கு நல்லது. மேம், இப்போது ரோபோட்டிக்ஸ் போன்ற படிப்புகள்லாம் அதிகமாக முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஸ்கீமில். ஸோ பசங்கக்கிட்ட அந்த ரோபோட்டிக்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கா மேம்? அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதை பற்றி நிறைய இருக்குங்க. ஆனால் எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்க மொபைலில் பார்க்குறாங்க இல்லைங்களா, அந்த அளவில் தான் இருக்குது. நிறைய எக்ஸ்போஷர் கிடையாது அவங்களுக்கு, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அதில் இருக்கிற நல்லா இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க, அதை பற்றி டீப்பாக அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா. இந்த சலுகைகள் கிடைச்சா பசங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் எதை மேம் சொல்லுவீங்க? இந்த உயர்கல்விக்கான ஊக்கத்தொகை வந்து பசங்களுக்கும் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ சத்துணவு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அதை வந்து நிறைய பசங்க கொஞ்சம் சாப்பாடு இல்லாமல் தான் வராங்க. அதை கொஞ்சம் காலையில் நேரமும் கொடுத்து இது பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ உனக்கு என்ன மாதிரியான சலுகைகள்லாம் கிடைக்குது கவர்மெண்ட் ஸ்கூலில்? கவர்மெண்ட் ஸ்கூலில் லேப்டாப், சைக்கிள், புக்கு, ஜாமெட்ரி பாக்ஸ், சத்துணவு. உனக்கு ரொம்ப பிடிச்சது இது? ஆ, சத்துணவுண்ணா. நான் ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறேண்ணா. ஏன் தம்பி? ஏன்னா இல்லாதப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் நிறைய ஆக்டிவிட்டிஸ் தராங்களண்ணா ஸ்போர்ட்ஸ். அதனாலண்ணா ஓகே. இப்போ ரோபோட்டிக்ஸ் படிக்கிறவங்களுக்குலாம் ஃபியூச்சரில், இப்போ நீங்கள் நைன்த் படிச்சிட்டிங்க, இன்னும் 3 வருஷத்தில் காலேஜ், சலுகைகள்லாம் இருக்குது தான் இந்த ஸ்கீமில் சொல்லியிருக்காங்க சிஎம். இது எந்த அளவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறீங்க? ப்ளஸ் டூ முடிச்சுட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ண்ணா. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திட்டம் அந்த சலுகை என்ன? சத்துணவுண்ணா. எதனால? சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போடலாம், மதியான சாப்பாடு எடுத்துனா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். அதான். நீங்கள் எப்படிம்மா இந்த திட்டத்தை பார்க்குறீங்க? படிப்பில் ஆர்வம் இல்லாதவங்களும் இதில் இந்த மாதிரி போகலாம், அதனால நல்ல திட்டம் தான். நல்ல திட்டம் தானா? இது எந்த அளவு மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கதான் நீங்கள் நம்புறீங்க? எல்லாருக்குமே வந்து இப்போ படிக்காதவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்குலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே. அதனால நிறைய பேர் படிக்கலாம், இதனால வந்து படிக்கலாம். இது வீட்டில் என்ன கஷ்டமாக இருந்தாலும் வந்து படிக்கலாம்ல இந்த ஸ்கீம்னால. இந்தந்த திட்டங்கள் இன்னும் சலுகைகள் எங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். அரசு பள்ளி மாணவர்கள்லாம் நீங்கள் என்ன ரெக்வஸ்ட் வைப்பீங்க? இன்னும் நிறைய டெக்னாலஜி நிறைய நம்ம ஸ்கூலுக்கு வந்தால், லேபு நிறைய இருக்குது எங்கள் ஸ்கூலில், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜியாக நிறைய வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே. ரோபோட்டிக்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கல்வி ஊக்கத்தொகையெல்லாம் தரன்றாங்க. இதெல்லாம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு எந்த அளவு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? படிக்காதவங்களுக்கு தான் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம கான்சன்ட்ரேட்டடாக இது நிறைய படிக்க முடியாது. ஸோ இந்த படிப்பே இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி சும்மா டெக்னிக்கலாக பண்ணுறதுல அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும்ல. ஓகேம்மா. உனக்கு மிகவும் பிடித்த சலுகை எதுமா? எங்களுக்கு லேப்டாப் பிடிக்கிறது தான். ஓகே, லேப்டாப். தேங்க்யூ. எந்த அளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கு? ஆ, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது லேப்டாப்லாம். ஏன்னா நாங்கள் நிறைய கற்றுக்கலாம் லேப்டாப்பில். ஓகே. அண்ணா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களா? ஆ, எங்கள் ஸ்கூலில் நிறைய பேர் இருக்காங்க இன்ட்ரெஸ்டடாக. எந்த எந்த கபடி, கொக்கோ, நிறைய ஸ்போர்ட்ஸ் இதில் நிறைய பேர் இருக்காங்க. வந்தால் நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா எங்கள் ஸ்கூலில் படிக்கிறத விடவும் நிறைய ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நிறைய இது தான் எங்கள் ஸ்கூலில் இருக்குது. எங்கள் ஸ்கூலில் கற்றும் தராங்க நல்லா. நான் முதல்வர் திட்டம் வந்து எல்லா மாணவி மாணவர்களுக்கும் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் கொடுத்த அந்த கல்வி திட்டம், அப்புறம் அந்த ரோபோ அந்த திட்டம், ரோபோட்டிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு அது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் அதில் இருக்க எல்லாமே சிறப்பாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஓகே. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது எந்த அளவு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்லதாக இருக்கும்? ரொம்பவே நல்லதாக இருக்குது. எப்படிம்மா சொல்கிறீங்க? நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இப்போ நிறைய திட்டங்கள் இருக்குது, நிறைய சலுகைகள் இருக்குல்ல, இந்த திட்டமும் இந்த சலுகையும் கிடைத்தாலுமே அரசு பள்ளி மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க? கல்வி, கல்வி, அப்புறம் அந்த யூனிஃபார்ம்ஸ், அந்த அந்த இதில் எல்லாமே ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கல்வி, அப்புறமேட்டுக்கா சயின்ஸ் பற்றி, ரோபோட்டிக், அதெல்லாமே ரொம்ப எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதேமாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு அதிக முன்னுரிமை இந்த ஸ்கீமில் இந்த திட்டத்தில் செயல்படுத்தியிருக்காங்க. இந்த விஷயம் உங்களுக்கு எந்த அளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நம்புறீங்க மாணவர்களுக்கு? ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறீங்களா? இந்த திட்டங்கள் இந்த சலுகைகள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? எப்படி சொல்கிறது, ஸ்கூலுக்கு வந்து நல்லா இது ஊக்கமாக இருக்கணும், எல்லாமே கொடுக்கணும். நான் முதல்வன் திட்டம் பற்றி கேள்விப்பட்டீங்களா? ஓகேம்மா.
எந்த அளவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த திட்டம்? ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை விட எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குது. இந்த போதை பொருட்களத்துல தவிர்த்து வேண்டாம் போதை எல்லாம். இப்போ உங்களுக்கு கிடைக்கிற திட்டத்திலே சலுகைகள் உங்களுக்கு மிகவும் பிடிச்சது எது? பிடிச்சதுன்னா இந்த போதைப் பொருட்கள் தடுக்கணும்னு சொல்லி எங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்களே, அது ரொம்ப பிடிச்சிருக்குது. எல்லாருக்கிட்டையும் சொல்லணும், பசங்க கிட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லணும் அப்படின்னு பிடிச்சிருக்கு. ஓகேம்மா, இந்த சலுகைகள் இந்த திட்டங்கள் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் எதை கேட்பீங்க அரசு மாணவர்களுக்கு? அரசு மாணவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த சிற்பி இதை பயன்படுத்தி சொல்லணும், அது பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.